ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் மூன்றுல உரைநடை உலகம் பேசும் ஓவியங்கள். ஆயக்கலைகள் எவ்வளவுமா? 64. என்னென்ன? நடனம், அப்புறம் நாடகம், இசை, ஓவியம், ஒரு கோலம் போடுறது கூட என்ன ஒரு வகையான கலைதான். அப்ப ஆயக்கலைகள் எவ்வளவு? 64. அந்த 64 ஒன்றுதான் எது? ஓவிய கலைகள். அப்ப காண்பவரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எதுக்கு உண்டு? ஓவியத்திற்கு உண்டு. அந்த ஆயக்கலைகள் 64. அந்த 64 ஒரு சிறந்த கலை என்ன கலை? ஓவிய கலை. அந்த ஓவிய கலை பார்ப்போரின் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடியது எதுதான்? ஓவியங்கள் தான். ஓவியத்திற்கு தான் அந்த ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு கருத்தை பேசாமலும் எழுதாமலும் வெளிப்படுத்துவதை என்ன காட்டிலும் ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைப்பதை விட முடியும், வைத்துவிட முடியும். அதனால் தான் ஓவியத்தை நுண்கலைகளில் முதன்மையான ஒன்றாக கருதப்படுகின்றன. அதாவது ஒரு கருத்தை வந்து எழுதியோ பேசியோ என்ன பண்ண வேண்டியதில்லை, வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஓர் ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால்தான் ஓவிய கலையை என்ன சொல்றாங்க, ஓவியத்தை நுட்ப கலைகளில் முதன்மையான கலைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இத்தகைய சிறப்பு மிக்க ஓவிய கலையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பாடப்பகுதியில பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு ஓவிய கலையின் சிறப்பினை தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப ஏப்ரல் மே மாதத்துல ஒரு நீண்ட விடுமுறை வரும் இல்லையா, முழாண்டு. அந்த விடுமுறையில நீங்க எங்கெல்லாம் போவீங்க? உறவினர் வீட்டுக்கு போவீங்க, ஏதாவது சுற்றுலாத்தலத்துக்கு போவீங்க இல்லையா? அப்படி போக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறைந்த நாளுக்கு மட்டும் வேற எங்காவது போவாங்க, அறிவியல் கண்காட்சிக்கோ இல்ல வேற ஏதாவது கண்காட்சி போட்டிருந்தாவா அந்த மாதிரி போவீங்க. அப்ப அந்த ஏப்ரல் இருந்து ஜூன் மாத இறுதி வரை, ஜூலை வரைக்கும் கூட ஒரு சில டைம்ல போட்டிருப்பாங்க, எது? அரசு பொருட்காட்சி. பார்த்துருக்கியா, எல்லாம் போயிருக்கியா? சந்தோஷமா இருக்கும், டெய்லியும் கூட்டிட்டு போனா கூட போலாங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் அவனுடைய தோழனோ சகோதரனோ யாரோ மணியும் இரண்டு பேரும் எங்க போறாங்க, அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு போறாங்க. அப்ப ஒவ்வொரு அரங்கு கண்டவாறே சென்றனர். அதாவது ஒவ்வொரு அரங்கத்துக்குள் போறாங்க, ஏன்னா விதவிதமான காட்சிகள் இருக்கு இல்லையா, மீன் கண்காட்சி இருக்கும், துணிகள் போட்டிருப்பாங்க, விதவிதமான பொருட்கள்லையே கண்ணாடி பொருட்கள் தனியா இருக்கும், அப்புறம் வெள்ளி பொருட்கள் தனியா இருக்கும், மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் தனியா இருக்கும், அப்புறம் வேஸ்ட் பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்கள் தனியா இருக்கும். ஒரு பக்கம் நடனம் நடக்கும், ஒரு பக்கம் என்ன நடக்கும், வேற ஏதாவது வித்தியாசமான காட்சிகள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இல்லையா. ஒரு சில இடத்துல மாயவித்தை அப்படிங்கிற ஒரு இதுவும் கண்காட்சியும் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரிதான் அவங்க அப்படியே ஒவ்வொரு எக்ஸிபிஷனா பார்த்துட்டு போறாங்க, ஒவ்வொரு அறையா பார்த்துட்டு போறாங்க. இறுதியா எந்த அரங்கத்துக்கு போறாங்க அப்படின்னா ஓவிய கூடத்தை அடைகிறாங்க, யாரோ கண்ணனும் மணியும். அப்ப அந்த ஓவிய கூடத்துக்கு போகும்போது மணி கண்ணனை என்ன சொல்றான், அந்த ஒரு அந்த ஓவிய அரங்கத்து பக்கத்துல ஓவியம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்புக்கு போற என்ட்ரன்ஸ்லயே என்ன வச்சிருக்காங்க, ஏன்னா ஒவ்வொரு சிந்தனை துளிகள் வச்சிருப்போம் இல்லையா மனசு கவர்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துலயும். அப்ப
அந்த அறிவிப்பு பலகையை பாரு அப்படிங்கிறாங்க. அந்த ஓவிய கண்காட்சி வச்சிருக்கிற அறைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகையை வச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு பலகையில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த போர்டுல ஒவ்வொரு ஓவியமும் பேசும், ஒவ்வொரு ஓவியக்கு பக்கத்துல பொத்தான் இருக்கு, பொத்தான் என்ன பட்டன் இருக்குது, அந்த பட்டனை அமுத்தினா என்ன, ஒவ்வொரு ஓவியங்களும் பேசும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் பேசும் ஓவியங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்மளுக்கு பாடத்தை கொடுத்துருக்காங்க. ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு என்ன சொல்றாங்க, வருகின்ற மக்களை வந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒன்னே எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் போய்கிட்டே வருவோம், எல்லாரும் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தா அந்த பொருள் என்ன ஆயிரும், டேமேஜ் ஆயிரும், வீணா போயிரும் இல்லையா. அப்ப ஒவ்வொரு ஓவியத்தையும் வந்து தொடாம பாருங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகையில எழுதி ஒட்டியிருக்காங்க, ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஓவிய எந்த ஓவியத்தையும் நீங்க தொடக்கூடாது, தொட்டு பார்க்க கூடாது, தொடாமல் தான் பார்க்கணும். அது கீழே அந்த ஒவ்வொரு ஓவியத்துக்கு கீழே இருக்கிற பட்டனை அமுத்துனீங்கன்னா அந்த ஓவியங்கள் எல்லாமே உங்க கூட பேசும் அப்படிங்கிறாங்க. அப்ப கண்ணன் வந்து மனைவிட்ட சொல்றான், இங்க என்ன ஓவியம் இருக்குது, முதலாவதாக என்ன ஓவியம் இருக்குது அப்படின்னா, குகை ஓவியம் போன்ற வடிவமைக்கப்பட்ட பாறைகளில் அழகாக ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன. அந்த ஓவியத்தினுடைய பட்டனை அமுத்துறாங்க. எந்த பட்டனை, குகை ஓவியத்தினுடைய பட்டனை அமுத்துறாங்க. இப்ப என்ன பேச ஆரம்பிக்குது, குகை ஓவியம் பேச ஆரம்பிக்குது. அந்த குகை ஓவியத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. குகை ஓவியம் பேசுவதை கேட்போமா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணனும் மணியும் ஆர்வமா காத்திருக்கிறாங்க. சரி, அந்த குகை ஓவியம் என்னெல்லாம் பேசுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாமா.